ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியாக ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து க்ரீன் சட்னி வேணும், ரெட் சட்னி வேணும்லாம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போலாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சைஸை ப்ரெட்டாக நான் ஒரு ரெண்டு ப்ரெட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. அதில் வந்து இந்த க்ரீன் சில்லி சாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பேக்கெட்லலாம் வரும்ல, நமக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கும்போது சமோசாக்கு, அதுக்கப்புறம் சில பொருள்லாம் வாங்கும்போது நமக்கு கொடுப்பாங்க, அதை தான் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கனாக்கா சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டுங்க, அதை வந்து நான் அப்படியே இது பண்ணி வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட மயோனைஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி மயோனைஸும் இல்லை சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே டொமேட்டோ கெச்சப் வந்து கொஞ்சம் பிரித்து ப்ரெட்டில் தடவிக்கிறேங்க. அந்த ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மொசரில்லா சீஸ் இருக்குல்லங்க, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேங்க. மொசரில்லா சீஸ் தான் போடணும்னு கிடையாது, ஷீட்டில் இருக்கும்ல சீஸு அது இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம், அந்த ஷீட் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி சீஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேங்க, அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், அப்புறம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிட்டேன். அதில் வந்து கொத்தமல்லி தலைகள் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க தாராளமாக. நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துக்கலாம், கேரட்டு அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பியும் விட்டுட்டு பட்டரை வந்து நல்லா தவால ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து இதை ஊற்றிக்கிறேங்க. ப்ரெட்டு வைக்கணும் இல்லைங்களா, அதனால் நான் நல்லா பரத்தி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் சாட் மசாலாவும் கொஞ்சம் தூவி விட்டுக்கிட்டேங்க. சாட் மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெட்டை நம்ம வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு முட்டையில் பண்ண முடியாது, முடிஞ்சால் நீங்கள் வந்து ரெண்டு முட்டை இல்லைனா மூணு முட்டையில் பண்ணுங்கள். மூணு முட்டையில் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் இருக்கவங்க தானே சாப்பிட போகிறோம். அப்படி இன்னும்போது நீங்கள் ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றி பண்ணால் நல்லா தான் இருக்கும், அதாவது அது திருப்புறத்துக்கு நல்லா வாட்டமாக வரும். இப்போ இது ரொம்ப பெரிய ப்ரெட்டுன்றதுனால அந்தளவுக்கு அந்த ரெண்டு முட்டை கூட எனக்கு பத்தலை, கொஞ்சம் சின்ன ப்ரெட்டாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு ஒரு மூணு முட்டை கரெக்டாக இருந்திருக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போடுங்க, அப்போ தான் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து லைட்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு சும்மா டெக்கரேஷனுக்காக நான் வந்து டொமேட்டோ கெச்சப்பையும் க்ரீன் சில்லி சாஸையும் தாங்க மேலே போட்டு விடுறேன். போட்டு விட்டுட்டு நம்ம சாப்பிடும்போது அன்றைக்கி உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற ப்ரெட் ஆம்லேட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ப்ரெட் ஆம்லேட்டுக்கும் பெரிய வித்தியாசமே எதுவுமே இல்லைங்க. ரொம்பவே சூப்பராக ரொம்பவே யம்மியாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்க மட்டும் கிடையாது, நம்ம பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போதே இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஜூஸியாக இருக்குங்க, நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோடய சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.